இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் ஆன்லைனில் என்னென்ன வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் எப்படியெல்லாம் மணி ஏர்ன் பண்ணலாம், என்னென்ன வெப்சைட்டு மணி ஏர்ன் பண்ணுற வெப்சைட் இருக்குன்னு டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இன்றைக்கி ஒரு வெப்சைட் அதே மாதிரி பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஓகே, இந்த வெப்சைட்டில் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது, ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸு. நாம் ரெகுலராக எல்லோருமே சோசியல் மீடியாவை டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோசியல் மீடியா யூஸ் பண்ணாதவங்க இப்போ ப்ரெசென்ட் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ நாம் என்னென்ன சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறோமோ அந்த சோசியல் மீடியா வழியாகவே நாம் மணி ஏர்ன் பண்ணலாம். நம்ம எந்த ஒர்க்கும் இதில் பண்ண வேண்டியதில்லை, ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. நாம் லிங்கை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ண வேண்டிய ஒர்க்கு மட்டும்தான். ஷேர் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் வந்துகிட்டே இருக்கு, நமக்கு அமௌண்ட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் சோசியல் மீடியாவில் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த வெப்சைட்டில் எப்படி போய் நாம் சைன்அப் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு எப்படி லாகின் பண்ணி அதில் எப்படி ஒர்க் பண்ணி நாம் அந்த லிங்கை சோஷியல் மீடியாவுக்கு ஷேர் பண்ணுறது டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். இதுதான் இந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த வெப்சைட்டில் நமக்கு மணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நமக்கு ஏதாவது ஒரு வீடியோ பிடிச்சிருக்கோம், அது எந்த மாதிரியான வீடியோ இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ், கேம்ஸ், மியூசிக், எனி திங், அந்த வீடியோவை வந்து நாம் இந்த வெப்சைட்டில் போய் நாம் ஸ்ட்ரிங் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிங் பண்ண லிங்கை வந்து நாம் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணால் மட்டுமே போதும், நமக்கு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். என்னென்ன சோஷியல் மீடியா இருக்கோ உங்கள்கிட்ட அந்த சோஷியல் மீடியாலாம் ஷேர் பண்ணலாம். ஓகே, இந்த வெப்சைட்டை பற்றி இப்போ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது சேஃபான ஆட்ஸான்னு பார்க்கலாம். இந்த ஆட்ஸில் வர கண்டென்ட் எந்த வகையான தவறான கண்டென்ட் இருக்காது, ப்ளஸ் இந்த ஆட்ஸால் எந்த வகையான ஆன்டி வைரஸ் அஃபெக்ட் ஆகாது, ஆன்டி மால்வேர் ப்ரொடக்ஷன் இருக்குது, சர்வர் இருக்குது இதில். இப்போ அடுத்தது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் ஷார்டன் பண்ணுற லிங்க்கு விசிட் பண்ணுற விசிட்டர்ஸ் இடமிருந்து நமக்கு பேமெண்ட் வந்துகிட்டே இருக்கும், வியூஸ் வர வர. நெக்ஸ்ட்டு லோ மினிமம் பேமெண்ட், இதில் வந்து மினிமம் பேமெண்ட் $5 நாம் ரீச் பண்ணாலே போதும் நாம் விட்ரா பண்ணிக்கலாம். பேபால் ஆப்ஷன் ப்ளஸ் பே ஆப்ஷன் ரெண்டு இருக்குது. ஸோ ஒன்ஸ் $5 நம்ம ரீச் ஆகிட்டால் நம்ம அக்கௌண்ட்டுக்கு பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நம்முடைய டேஷ்போர்டை லைவாக பார்த்துக்கலாம். இதில் ஸ்டாட்ஸில் எவ்ரி செகண்ட் நமக்கு லைவாக எத்தனை வியூஸ் வருது நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இங்கே பாருங்க, கொடுத்துருங்க பேபால் ப்ளஸ் பே ரெண்டு ஆப்ஷன், விட்ரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எப்படி நெக்ஸ்ட்டு சைன் அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஜாயின் ஓன் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் பேஜ். யூசர் நேம் வந்து 4-12 கேரக்டருக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் நேமு முதல்ல, நெக்ஸ்ட்டு யூசர் நேம், அடுத்து இமெயில் ஐடி, அகைனு நாம் அந்த இமெயில் ஐடியை டைப் பண்ணணும். இங்கே தான் மெயின் அக்கௌண்ட் டைப். இங்கே பாருங்கள், லிங்க் ஸ்ட்ரிங்கர் தான் மணி ஏர்ன் பண்ணுறவங்க. கீழே இருக்கிற செகண்ட் வந்து அட்வர்டைஸர், மணி வந்து அவங்க தான் நமக்கு பே பண்ணுவாங்க. நாம் வந்து இப்போது மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு லிங்க் ஸ்ட்ரிங்கர் கிளிக் பண்ணுறோம். ஏர்ன் மணின்ற ஆப்ஷனை நம்ம ஓகே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு அந்த கேப்ஷா கூட டைப் பண்ணிட்டு அக்ரி கொடுத்து ஜாயின் கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே, இப்போ நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததாக இப்போ நாம் இந்த வெப்சைட்டில் நம்ம லாகின் பண்ணலாம். நம்ம கூட லாகின் பண்ணிவிட்டு அந்த லாகின் பண்ண பிறகு நாம் எப்படி லிங்க்கை ஸ்ட்ரிங் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, இப்போ நாம் லாகின் பண்ணோன்னே நம்ம பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். வெல்கம் பேக், வெல்கம் டூன்னு வர முதல்ல லாகின் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளுடைய டேட்டாஸ் வரும். நம்ம அக்கௌண்ட்டில் போய் நம்ம டீட்டெயிலில் சேஞ்ச் பண்ணுறதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நமக்கு ஸ்டாட்ஸ் வந்து லைவாக ஷோ ஆகிட்டே இருக்கும், எத்தனை வியூஸு வருது, எவ்வளோ எர்னிங்ஸ் வருது, டோட்டல் அதான் மந்த்லி வைஸ் நமக்கு இங்கே வியூஸ் காட்டும். இப்போ பிப்ரவரி கொடுக்கலாம். இப்போது பிப்ரவரியில் எத்தனை வியூஸ் வந்திருக்கு, எத்தனை பேர் நம்ம வீடியோவை எவ்ரிடே பார்த்துருக்காங்கன்றதை இதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ரிங்க் பண்ண லிங்க்கை எத்தனை பேர் கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்கன்ற டீட்டெயிலாக தெரியும் இதில். ஓகே, நாம் என்னென்ன லிங்க்கை நாம் ஸ்ட்ரிங்க் பண்ணி வச்சுருக்கோம், ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கிங் லிங்க்குங்க எத்தனை வியூஸ் வந்திருக்கு, இதெல்லாம் டீட்டெயில், அந்த ஸ்ட்ரிங்கால் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, கீழே டீட்டெயிலாக சார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நாம் அடுத்ததாக பார்க்கும்போது நமக்கு வந்து ரெஃபரல் கமிஷன் இருக்குது. இதில் ரெஃபரல்ஸில் போகலாம். நம்மளுடைய ரெஃபரல் லிங்க் இங்கே இருக்கும், இதை கூட நம்ம காப்பி பண்ணி சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணலாம். லைஃப் லாங் நமக்கு வந்து 20% எர்னிங் கிடைக்கும். நம்ம யாராவது ரெஃபர் பண்ணுறோமோ அவங்க ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டில் நமக்கு லைஃப் லாங் 20% கொடுத்துருக்காங்க இதில் கிடைக்கும்னு. ஓகே ஓகே, இப்போ அடுத்தது வந்து நம்ம விட்ரா ஆப்ஷன் பார்க்கலாம். எப்படி நம்ம விட்ரா பண்ணுதுன்னு, இங்கே விட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இங்கே அவைலபிள் எர்னிங்ஸ், நம்மளோட அவைலபிள் எர்னிங்ஸ் டோட்டல் காட்டும். நம்ம பேமெண்ட் ப்ராசஸ், நான் வந்து பேபால் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்முடைய பேபால் இமெயில் அட்ரெஸ் அங்கே என்டர் பண்ணிக்கணும்.
ஓகே, டெய்லி பேமெண்ட்ஸ் இந்த ஸ்டெப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, டெய்லி பேமெண்ட் அவைலபிள் ஃபார் ஆல் யூசர்ஸ், டெய்லி பேமெண்ட் ஆப்ஷனும் இவங்க கொடுத்துருக்காங்க. டெய்லி பேமெண்ட்டை ரிக்குவயர்மெண்ட்டு கீழே என்னென்ன தேவைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டீட்டெயிலாக விட்ரா அக்கௌண்ட் செட்டப்பு, ஒன்ஸ் பே அவுட் எடுக்கணும், நெக்ஸ்ட் நம்ம அக்கௌண்ட் வந்து ஒரு மந்த்து ஒன் மந்த் அபோவ் ஆகிருக்கணும், இந்த மாதிரி நம்ம ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும், நெக்ஸ்ட்டு கேஷ் ஃபஸ்ட் டைம் வந்து $5 அபோவ் நம்ம ரீச் பண்ணியிருக்கணும், இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா நமக்கு டெய்லி பேமெண்ட் ஆப்ஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் வந்து நாம் வந்து இந்த லிங்க்கை வந்து நாம் எப்படி ஸ்ட்ரிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாம் வந்து ஏதாவது ஒரு வீடியோஸ் பார்க்குறோம், சப்போஸ் நம்ம யூடியூப்பில் நமக்கு ஏதாவது வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் ரொம்ப விருப்பப்படுறோம், அந்த வீடியோட லிங்க்கை எடுத்து இதில் இந்த இடத்துல நாம் காப்பி பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை எடுத்து இங்கே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் என்னுடைய யூடியூப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோ, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் வீடியோ, ஏதோ ஒரு வீடியோ எடுத்து இங்கே நான் காப்பி பண்ணுறேன். ஓகே, யூடியூப்பில் இப்போ நான் வந்து ஒரு கிரிக்கெட் வீடியோ எடுக்கிறேன், இந்த கிரிக்கெட் ஹைலைட்டை நான் எடுக்கிறேன். அங்கே லிங்கை காப்பி பண்ணியாச்சு, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறோம். ஸ்ட்ரிங்கை கொடுத்து முடிச்சோன்னா நமக்கு ஒரு ஷார்ட் அண்ட் லிங்க்கு கிடைக்கும், இவங்க ஒரு லிங்க்கை கொடுப்பாங்க, இந்த லிங்க்கை நம்ம காப்பி பண்ணிவிட்டு நாம் அவைலபிள் இருக்கிற சோஷியல் மீடியாஸு, நமக்கு என்னென்ன சோஷியல் மீடியா தெரியுமோ அந்த சோஷியல் மீடியாவில் நம்ம அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அதெல்லாம் இந்த லிங்க்கை நாம் ஷேர் பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்தது வந்து டொமைன், கீழே டொமைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ரேண்டம் டொமைனு. இங்கே ஒரு மூணு டொமைன் கொடுத்துருக்காங்க, இப்போ நமக்கு எந்த மாதிரியான டொமைன் நேம் வேணுமோ அந்த டொமைன் நேமை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏதோ ஒரு வீடியோஸ் இப்போது நம்ம ஸ்ட்ரிங் பண்ண விருப்பப்படுறோம், அந்த வீடியோ லிங்கை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் பண்ணுமா டொமைன் நேம் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ நாம் ஸ்ட்ரிங் பண்ண லிங்க்கை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே ப்ளீஸ் வெயிட் 0 செகண்ட் போயிட்டு ஸ்கிப் ஆடுன்னு இருக்குது, அந்த ஸ்கிப் ஆட் பட்டனை கிளிக் பண்ணுவேன். ப்ளீஸ் ப்ரெஸ் அலோ டு கண்டினியூ ஒரு ஆப்ஷன் வரும், அலோ கொடுத்தோன்னே நாம் என்ன வீடியோ போட்டிருக்கோமோ அந்த வீடியோ டிஸ்பிளே ஆகும்.